Hi friends, welcome to ECJOY Max. In this ECJOY Max, 6th standard Max Term 1 Lesson 2 Algebra next is 2.2 lum 4th sum pagaparam question parunga friends express the following algebraic statement to verbal statement inge pathina namukku 4 subdivisions kuduthirukanga adula first subdivision paakalam question parunga friends x divided by 3 ipo idhukku solution paakalam பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்துட்டாங்க வேர்பல் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க லாஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும் இப்போ அவங்க அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வேர்பல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் வேர்பல்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர்ட்ஸில் எழுதணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை வேர்ட்ஸில் எழுதுறது தான் வேர்பல் ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ அப்படியே எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணவே வேண்டியதில்லை எக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் வாய் திறந்து இந்த இந்த சம் எப்படி இந்த கொஷனை ரீட் பண்ணலான்னு பாருங்கள் ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவீங்க எக்ஸ் டிவைடட் பை த்ரீ அப்படின்னா ரீட் பண்ணுவீங்க அதை அப்படியே எக்ஸ் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5n மைனஸ் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க 5n அப்படின்னா 5 டைம்ஸ் n அப்படின்னு சொல்லி தானே நம்ம வேர்பலில் பார்த்துருக்கோம் ஓகே அப்போ 5 டைம்ஸ் nல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் 12ல வந்து சப்ராக்ட் பண்ணும் அப்போ நீங்கள் சப்ராக்ட்னு டேரெக்டாக எழுதலாம் இல்லைனா 12 ரெடியூஸ்டு ஃப்ரம் 5 டைம்ஸ் n அந்த மாதிரியும் எழுதலாம் நான் வந்து இப்போ அந்த மாதிரி எழுதுகிறேன் 12 ரெடியூஸ்டு இங்கே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் தப்பே கிடையாது 12 ரெடியூஸ்டு ஃப்ரம் 5 டைம்ஸ் n நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 11 பிளஸ் 10x அப்படின்னு சொல்லியிருக்காங்க 10x அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் 10 டைம்ஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம் அது கூட என்ன பண்ணியிருக்காங்க 11 ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அப்போ எப்படி எழுதலாம் 11 ஆடட் டு 11 என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஆடட் டு 10 டைம்ஸ் எக்ஸ் அவ்வளோதான் 10 டைம்ஸ் எக்ஸ் இது நீங்கள் அப்படி சேம் சென்டென்ஸாக எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே எனக்கு இடம் சரியாக இல்லாதனால நான் கீழே எழுதியிருக்கேன் நீங்கள் இந்த சேம் சென்டென்ஸ் இதை அப்படியே இங்கே 10 டைம்ஸ் எக்ஸ்ன்றதை இங்கே கண்டினியூ பண்ணி எழுதிருங்க ஓகே நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபோர்த்து சப்டிவிஷன் அவங்களே ஈஸியாக கொடுத்துருக்காங்க 70s எக்ஸ் 70s 70 இன்ட்டு எக்ஸ் எஸ்ன்னு சொல்லி அர்த்தம் 70s 70 இன்ட்டு எஸ் ஸோ இது 70 டைம்ஸ் எஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ 70 டைம்ஸ் எஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஈஸி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ